இவர் ஒரு கவிஞர், தத்துவ ஞானி, இசையமைப்பாளர், எழுத்தாளர் மற்றும் கல்வியாளரும் கூட. தன்னுடைய தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்று ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வகை சூடப்பட்டவர். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகன மன என்ற பாடலை உருவாக்கி இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் 1861 9வது மகனாக பிறக்கிறாரு. இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பள்ளிக்கு சென்று கற்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பாரம்பரிய கல்வி முறை இவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காததுனால ஆசிரியர்களை வீட்டுக்கு வர வச்சு வீட்டிலேயே படிக்க தொடங்குறாரு. இவருக்கு 11 வயசு இருக்கும்போது இவருக்கு பூணூல் சடங்கு நடத்தப்படுது. அதன் பிறகு இவர் அவருடைய அப்பாவோட கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு பல மாதங்களாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் போகிறாரு. இவர் பலருடைய சுயசரிதைகள் மற்றும் வரலாறுகளை கற்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வீட்டில் இருந்தபடியே வானியல், அறிவியல், சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. காளிதாசரோட கவிதைகள் மேலே இவருக்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படுது. 1874 ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய முதல் கவிதையான அபிலாஷ் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையில் வெளியிடுறாரு. பின் தன்னுடைய முதல் கவிதை புத்தகமான கபி கஹினி அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிடுறாரு. அதே வருஷம் சட்டம் பயில்வதற்காக அவர் தன்னுடைய அண்ணனோட கடல் வழியாக இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போய் அவர் சட்டம் பயில்வதை காட்டிலும் ஷேக்ஸ்பியரோட ஆக்கங்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் காட்டுறாரு. அதனால 1880 வங்கத்திற்கு பட்டம் பெறாமலேயே அவர் திரும்பிட்டார். அதன் பிறகு ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை அவர் தொடங்குறாரு. 1905 கர்சன் பிரபு வங்கத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்கிறாரு. இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கடுமையாக போராடுறாரு. தாகூர் அவர்கள் பல தேசிய பாடல்களை எழுதி பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக ராக்கி பந்தன் விழாவை வங்கத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. 1909 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலி எழுத தொடங்குறாரு. 1912 அவர் லண்டனுக்கு போகும்போது கீதாஞ்சலியிலிருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. இது லண்டனில் இருக்க ஒரு மிகச்சிறந்த ஓவியர்கிட்ட காட்டும்போது அவர் பெரிதும் இந்த கவிதைகளால் ஈர்க்கப்படுறாரு. பின் அந்த கவிதைகளை அவர் சில பிரதிகள் எடுத்து அவர் சில கவிஞர்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க இதை படிச்சுட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாங்க. பின் 1912 லண்டனில் இருக்க இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலியை வெளியிடுறாங்க. தாகூர் அதற்கு முன்னுரை எழுதுறாரு. 1913 ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1915 தாகூருக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீரப்பட்டத்தை வழங்குறாரு. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததை தொடர்ந்து தாகூர் அவர் ஆங்கிலேய மன்னர் ஜார்ஜ் கிட்ட இருந்து வாங்கின சர் அப்படிங்கிற வீரப்பட்டத்தை துறக்கிறாரு. அவர் காந்திஜியோட ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அரசியலிருந்து விலகியே இருக்காரு. 1921 ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுறாரு. தனது புத்தகங்களுக்காக கிடைத்த நோபல் பரிசின் மூலமாக கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்துக்காக அவர் கொடுத்துட்டாரு. தாகூர் ஒரு படைப்பாக்க மேதையாக மட்டும் இல்லாம மேற்கத்திய கலாச்சாரத்தையும், குறிப்பா மேற்கத்திய கவிதைகள் அறிவியல்ல மிகவும் அறிவுடையவராக இருக்காரு. இவருடைய காலத்தில் வாழ்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கூட சில விவாதங்களை பண்ணுற அளவுக்கு இவர் திறமையானவராக இருந்தார். சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் 7 1941 அன்று காலமானார். இரு நாடுகளுக்கான தேசிய கீதத்தை எழுதிய ஒரே கவிஞர் என்ற பெருமை ரவீந்திரநாத் தாகூரை சேரும். இவர் எழுதிய பாடல்களில் ஒன்றான ஜனகன மன இந்தியாவின் தேசிய கீதமாக உள்ளது. மற்றொரு பாடலான அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது பங்களாதேஷோட தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.